அனைவருக்கும் வணக்கம். கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை என்ன விஷயங்களை நம்ம இன்றைய ஆன்மீக சிந்தனையில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை விரத முறைகள், கிருத்திகை பற்றிய சிறப்புகளும் கிருத்திகை விரத முறைகளை பற்றியும் நம்ம இன்றைய ஆன்மீக சிந்தனையில் நம்ம தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரமாவது முருகனுடைய நினைத்து விரதம் மேற்கொண்டு முருகன் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். வேலனை வணங்குவது நமது முதல் வேலை என்று சொல்வது போல், வேல்முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும். வேண்டிய யாவும் அருள் குணம் கொண்டவர் குமரன், வேண்டியதை அருளக்கூடிய குணம் கொண்டவர் குமரன். அதனால் இந்த கிருத்திகை விரதம் கடைபிடிப்பது சிறப்பாகும். முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவாய நமா என்பதாகும். கண்மம், குரோதம், லோபம், மதம், மார்ச்சரியம் என்பது ஆறு வகை, ஆறு பகைவர்களை முருகன் அளித்தார். முருகனின் வலதுபுறம் உள்ள ஆறு கரங்களில் அபயகரம், கோழிக்கொடி, வச்சிரம், அங்குசம், அம்பு, வேல் என்று ஆறு ஆயுதங்கள். இடப்புறம் உள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை, தாமரை, மணி, மலு, தண்டாயுதம், வில் போன்றவை இருக்கும். கந்தபுராணத்தில் வரும் சுப்பிரமணிய சோஸ்திரத்தை தினசரி அதிகாலையில் படிப்பவர்களுக்கு அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். முருகப்பெருமானை வணங்க திதி சஷ்டி விரதம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகியவை உகந்த நாட்களாகும். முருகனை கங்கையால் தாங்கப்பட்டதால் கங்கையன் என்றும், சரவண போகையில் உதித்ததால் சரவணபவன் என்றும், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் ஆறு உருவமும் ஒரு உருவமாக ஆக்கப்பட்ட கந்தன் என்று பெயர் கொண்டான். அக்னி, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி, ஜனனியன், கர்ப்பம் ஆகியோரின் கூட்டு கலவையே முருகனன் ஆவார். மலைகளில் குடிகொண்டு குமரனும் சிலம்பன் என்ற பெயரும் உள்ளது. முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு. விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும். இதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் என்று விரதம் இருந்து முருகனை வழிபாடுபவர்களுக்கு நிறையான அறிவும் நிலையான செல்வங்களும் நிறைய நீண்ட ஆயுள்களும் அன்பு பண்பு நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தை ஆகிய பேறுகள் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய நிலைகள் கொடுக்கும். மேலும் இரவு நித்திரை செய்யாமல் விழித்திருந்து கந்த மந்திரங்களை ஜபித்து ஒரு நாள் மறுநாள் ரோகிணி நட்சத்திரம் அன்று காலை மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்தன் அடியவர்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுக்கு கூடிய உணவுகளும் கொடுக்க வேண்டுங்க. ஆலயங்கள் நடைபெறும் அபிஷேக ஆராதனை பூஜைகள் மற்றும் அர்ச்சனை பங்கு கொண்டு முருகன் அருளை பெறலாம். இதுதான் இந்த நாளுக்கு உண்டான ஒரு சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.